இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சிஇஓ மாதிரி யோசிச்ச ஒரு ராஜாவின் கதை தான் துபாய். ஆமாங்க, துபாயில் ஆயில் இருக்குது, அதை வச்சு அவங்க பெரிய நாடாயிட்டாங்க. இதுல என்ன பெரிய விஷயம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, துபாயில் ஆயில் எல்லாம் கிடையாதுங்க. துபாயோடைய ஆயில் அவங்களுடைய எக்கானமியோட ஒரே 1% தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. துபாயோட எக்கானமி ஆயில் பேஸ்ட் எக்கானமி கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, துபாய் அப்படின்றது சவுதி நாடுகள் மாதிரி கிடையாது. துபாய் அப்படின்றது ஒரு எமிரேட், ஒரு 7 சின்ன நாடுகள் சேர்ந்து ஒன்றிணைந்து உருவாக்கின அந்த யுனைடெட் கண்ட்ரி அப்படின்னு கூட சொல்லலாம். அதனுடைய பேர் தான் வந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். அதுல ஒரு எமிரேட் தான் வந்து துபாய். துபாய் எப்படி உருவாச்சு, அது யாரு உருவாக்குனாங்க, அதனுடைய ஜியோகிராபி என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வேணும்னா நம்ம இன்னொரு வீடியோல பாக்கலாம். ஆனா இந்த வீடியோல துபாய் எப்படி இவ்வளவு பெரிய சக்சஸ்ஃபுல் பிளேஸா மாறிச்சு அப்படின்றத பாப்போம். ஆனா ஒரே ஒரு சின்ன ஃபேக்ட் சொல்றாங்க, 1970s எல்லாம் துபாய்க்குன்னு ஒரு கரன்சி கூட கிடையாதுங்க. இந்திய நாட்டுடைய கரன்சியை தான் அவங்க கரன்சியை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. வெறும் மணல் நகரமா இருந்த ஒரு இடத்த இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா மாத்திருக்காங்கன்னா, அது ஒண்ணு ஒரு லக்ல நடந்திருக்கும்னு நம்பிடாதீங்க. யாருக்கும் எந்த இடத்துலயும் வெறும் லக்கு மட்டும் செயல்படாது. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்றது இந்த வீடியோல பாப்போம். அவங்க எவ்வளவு சிந்திச்சிருக்காங்க அப்படின்றது இந்த வீடியோல பாப்போம். துபாயோட எக்கானமி எந்தெந்த விஷயத்தை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்றத முதல்ல பாத்துருவோம். எக்கானமி அப்படின்னா என்னன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அந்த ஊரினுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் எங்கேருந்து வருது அப்படின்றது. இப்ப சவுதி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்களுக்கு ஆயில் தான் அவங்களுடைய வாழ்வாதாரம். இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் எக்கானமியும் நம்ம பல்வேறு விதமான விஷயங்கள் செய்யறோம். ஆனா துபாய் அப்படின்ற ஒரு இடம் ரிசோர்ஸ் ரிச் கிடையாதுங்க. அந்த நாட்டுல வளங்கள் அப்படின்னு பெருசா எதுவுமே கிடையாது. அதனால அதனுடைய வாழ்வாதாரம் அப்படின்றது டூரிசம் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்கு. இன்னொன்னு ட்ரேட் ஜோனுங்க, அதாவது பல்வேறு விதமான மக்கள் பல்வேறு விதமான நாடுகள்ல இருந்து வந்து அவங்களுடைய வியாபாரத்தை நடத்தி கொள்ளும் ஒரு சந்தையா தான் வந்து துபாய் இருந்துகிட்டு இருக்கு. என்னங்க வெறும் ஒரு மார்க்கெட்டு, வெறும் டூரிஸ்ட் ஹப், இதை வச்சு எப்படிங்க இவ்வளவு பெரிய ஆளானாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அது 4 கோணங்கள்ல பாப்போம். இந்த பிசினஸ் கேஸ் ஸ்டடிஸ் எல்லாமே வந்து 4 செக்ஷன்ஸா பிரிக்கப்படுங்க. ஒன்னு மைண்ட் செட், அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருந்தது அப்படின்றது இதுல பாப்போம். அடுத்தது அவங்க சால்வ் பண்ண பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றது 2nd செக்ஷன்ல பாப்போம். 3rd செக்ஷன்ல அவங்க என்னென்ன விஷயத்துல எல்லாம் இன்னோவேட் பண்ணாங்க அப்படின்றது பாப்போம். 4th செக்ஷன்ல அவங்க என்னென்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸ் பண்ணாங்க, என்னென்ன யுக்திகள் எல்லாம் கையாண்டாங்க அப்படின்றத பாப்போம். முதல்ல அவங்களுடைய மைண்ட் செட்டுக்கு வருவாங்க. இந்த நாட்டுடைய ராஜா ஒரே ஒரு விஷயத்துல ரொம்ப குறியா இருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெவர் செட்டில். என்னைக்குமே இது போதும், இவ்வளவு இருந்தா போதும், இப்படி செஞ்சா போதும், அதான் இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டோம்ல, இப்படியே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்ற எண்ணம் மட்டும் வந்துடவே கூடாதுன்றதுல ரொம்ப குறியா இருக்காரு இந்த ராஜா. அதனால துபாய் என்னைக்குமே பாத்தீங்கன்னா இன்னோவேட் பண்றதுல முதல்ல எல்லாம் நிப்பாங்க. புதுசா ஹெலிகாப்டர் வருதா, அதை இங்க லான்ச் பண்ணுங்க சார். புதுசா டிராபிக்ல ஒரு மெத்தட் எடுத்துட்டு வராங்களா, அதையும் இங்க லான்ச் பண்ணலாம் முதல்ல அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயத்திலயும் இன்னோவேட் பண்ணணும் அப்படின்றதுல குறியா இருக்கவங்க துபாய். 2nd கல்ச்சரல் கோ எக்ஸிஸ்டன்ஸ். இப்ப அமெரிக்கா மாதிரியான நாடுகள் எடுத்தீங்கன்னா, அவங்க கல்ச்சரை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. அதே இப்ப சவுதி மாதிரியான இடங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க அவங்களோட கல்ச்சர்ல ரொம்ப மூழ்கி இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே எப்பயுமே வந்து எல்லாத்துலயுமே ஒரு பேலன்ஸ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். அந்த பேலன்ஸோடைய பர்ஃபெக்டான யூனிட்டி தாங்க துபாய். துபாயில இஸ்லாமிக் கிளாஸ் பிராக்டிஸ்ல இருக்குங்க. ஆனா அது என்னைக்குமே அவங்களுடைய ட்ரேட் அஃபெக்ட் பண்ணாம அவங்க பாத்துக்கிறாங்க. ஆனா ட்ரேடுக்காக வரவங்களும் தன்னுடைய கல்ச்சர்ல எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றதுலயும் குறியா இருக்காங்க. ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஒரு திருமணம் ஆகாத ஆணும் பெண்ணும் ஒரு ஹோட்டல்ல துபாயில தங்கிட முடியாதுங்க. மாட்டினீங்கன்னா ஜெயில் தான். ஆனா அட் த சேம் டைம் ஒரு பெண் எப்படி டிரெஸ் பண்ணிருக்கணும், அப்படி டிரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. 3rd அவங்களுடைய முக்கியமான மைண்ட் செட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வாழ்ந்தோம், இன்னைக்கு சாப்பிட்டோம், இன்னைக்கு செத்தோம் அப்படின்றது மட்டும் இருந்துடவே கூடாது. நம்ம செய்யற விஷயங்கள் ரெனியூவபிளா இருக்கணும். இன்னைக்கு மட்டும் இல்ல, காலம் கடந்து நமக்கு அது பயன் தரணும் அப்படின்றதுல ரொம்ப குறியா இருக்காங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு துபாயில உலகத்தின் கிட்டத்தட்ட முதல் ரெனியூவபிள் சிட்டியை உருவாக்கியிருக்காங்க. ரெனியூவபிள் சிட்டி அப்படின்னா என்னன்னா, அதுல இருக்க எந்த விஷயங்களும் இதுக்கப்புறம் வேஸ்ட் ஆக போறது இல்ல. தண்ணீர் உட்பட அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும், ஒரு டெசர்ட்டுங்க, காய்கறியிலேருந்து அத்தனை விஷயங்களையும் அந்த சிட்டிக்குள்ளேயே உருவாக்கிக்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை இப்ப உருவாக்கிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். சோ இதுதான் இவங்களுடைய மைண்ட் செட். அடுத்தது, எந்த கம்பெனியா இருந்தாலும் சரி, எந்த நாடா இருந்தாலும் சரி, உலகத்தின் மிக முக்கியமான பிரச்சனைகள் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை சால்வ் பண்ணாங்கன்னா அவங்க வேகமா பெரிய ஆளாயிட்டு வருவாங்க. அந்த மாதிரி துபாய் கண்டுபிடிச்சு சால்வ் பண்ண ரொம்ப முக்கியமான பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றத பாப்போம். ஒன்னு டிரான்ஸ்போர்ட்டுங்க. துபாய்க்குள்ள டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது ரொம்ப 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 பர்ஃபெக்டான விஷயங்க. டிராபிக் ஜாம் ஆகாது அப்படின்றது கிடையாது. ஆனா அந்த டிராபிக் ஜாம் குறைக்கிறதுக்கு அவங்களால என்னென்னலாம் பண்ண முடியுமோ அத்தனையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அவங்களுடைய டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அவ்வளோ ஃபிளாலெஸ்ங்க. அது மெட்ரோ ட்ரெயினா இருக்கலாம், இல்ல அவங்களுடைய ரோட்ஸா இருக்கலாம், இல்ல அவங்களுடைய டிராபிக் ரூல்ஸா இருக்கலாம், இப்ப அவங்க எடுத்துட்டு வர போற ஹைப்பர் லூப்பா இருக்கலாம், இந்த மாதிரி எல்லா விதத்திலயும் அவங்களுடைய டிரான்ஸ்போர்ட் அவங்க கரெக்டா வச்சுக்கணும்னு பாக்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு யோசிச்சு பாத்தீங்கன்னா, நிறைய இடங்கள்ல டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது மிகப்பெரிய பிரச்சனையான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. அடுத்தது, இது ரொம்ப 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 முக்கியமான விஷயங்க, ரெட் டேப்பிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து ஒரு விஷயத்த செய்யணும்னா நம்ம கவர்மெண்ட் கிட்ட போனோம் அப்படின்னா எவ்வளவு தலைவலியை ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்றது நம்ம கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போயிருந்தாலே நமக்கு தெரிஞ்சிருக்கும். சோ ஒருத்தர் தொழில் தொடங்கணும் அப்படின்னாலும், ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னாலும், நம்ம நாடு மட்டும் இல்ல, நிறைய நாடுகள்ல
நிறைய பிரச்சனைகள் சந்திச்சதுக்கு அப்புறமா தான் அவங்களால அவங்களுடைய வேலையை செய்ய முடிச்சிட்டு இருந்தது. இந்த ரெட் டேப் சத்தத்தை கம்ப்ளீட்டா ஒழிச்சாங்க துபாயில. நீங்க துபாய்காரரே இல்லாம இருந்தா கூட துபாயில ஒரு தொழிலை தொடங்குறது அவ்வளவு ஈஸிங்க. பணம் முதலீடு மட்டும் இருந்தா போதும், உங்களால ஈஸியா தொழில் தொடங்கிட முடியும் துபாயில. அடுத்தது, இதெல்லாம் இருந்தா மட்டும் போதாது, செக்யூரிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம ஊர்லயே இன்னொரு ஊருக்கு போனோம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, நம்ம நாட்டுக்குள்ளேயே போனோம்னு நினைக்கும் போது கூட நமக்கு ஒரு பயம் வருது இல்லீங்களா? இங்க போனா எப்படி இருப்பாங்க, அங்க இருக்கிற மக்கள் எப்படி இருப்பாங்க, சேஃபா இருப்போமா அப்படின்ட்டு நாடு கடந்து நாடு போகும்போது எல்லாருக்கும் எவ்வளவு பயங்கள் இருக்கும். சோ செக்யூரிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றது ரொம்ப ஏர்லியா புரிஞ்சுக்கிட்டாங்க துபாய். அதனால துபாயில இருக்க செக்யூரிட்டி ஃபிளாலெஸ் செக்யூரிட்டிங்க. நம்ம இன்னைக்கும் கனவு கண்டுட்டு இருக்கோம் இல்லையா, நடுராத்திரியில வந்து ஒரு பெண் நகைகள்லாம் அணிஞ்சுக்கிட்டு நடு ரோட்ல போக முடியுமா இந்தியால? என்ன இது துபாயில போக முடியுங்க? ஒன்னும் ஆகாது. எந்த பெண்களுக்கும் கையில வச்சுக்கிட்டு இருக்க லகேஜை தூக்கிட்டு போயிடுவாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க இந்த காலத்துல லகேஜை நீங்க விட்டுட்டு போனா கூட யாரும் எடுக்க மாட்டாங்க. எல்லாம் எல்லா இடத்துலயுமே சிசிடிவி மானிட்டர் பண்ணிட்டு இருக்கும், யார் எதை திருநாங்கன்றது ஒரு நாளுக்குள்ள கண்டுபிடிக்க முடியும். அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா கஸ்டம் மேட் பிளான்ஸ்ங்க. ஒவ்வொரு விதமான இண்டஸ்ட்ரிக்கு ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கும். அந்த தேவைகள் நம்மளுடைய நாட்டுக்கு இணங்கி இருந்துச்சுன்னா, நமக்கு ஒரு நாட்டுக்கு பிரச்சனை காஸ் பண்ணாம இருந்ததுன்னா அந்தந்த கம்பெனிக்கு தேவையான விஷயங்களை நம்ம அமைச்சு கொடுத்துக்கலாம். ஏன்னா அந்த கம்பெனி நம்ம நாட்டுக்கு வரதுனால நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கு அப்படின்றதுனால உங்களுடைய இண்டஸ்ட்ரி எதுவோ, உங்களுடைய கம்பெனி எதுவோ, அதற்கு ஏற்றாற்புல அவங்களுடைய நாட்டில் இருக்க பல பிளான்ஸையும் மாற்றி கொடுப்பாங்க. இஃப் யூ ஆர் டூ பிக், அதாவது நீங்க பெரிய ஆளா இருந்தா. அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம், துபாய் எப்பயுமே ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்டா இருக்கணும் அப்படின்னு பாப்பாங்க. துபாய்க்கு நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க நிறைய சம்பாதிக்கலாங்க, ஆனா பயங்கரமா உழைக்க வேண்டியிருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா துபாயில ரொம்ப முக்கியமான விஷயமா அவங்க கருதுறது ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்சி. ஒரு விஷயத்த செய்யணும்னா அது எவ்வளவு வேகமா செய்ய முடியுதோ அவ்வளவு வேகமா செய்யணும். அப்படி வேகமா செஞ்சாதான் உலகத்தின் முன்னோடியா நம்ம இருக்க முடியும். ஏன்னா உலகத்தின் முன்னோடியா நமக்கு இருக்கிறதுக்கு நம்ம கிட்ட ரிசோர்ஸ் கிடையாது. ரிசோர்ஸ் கிடையாதுன்னா எந்த நேச்சுரல் வளங்களும் அவங்களுக்கு கிடையாது. அவங்க ஒரு பெரிய நாடு கிடையாது, பெரிய சப்போர்ட் சிஸ்டம் கிடையாது. சோ அவங்க கிட்ட உழைப்பு தான் ரொம்ப முக்கியமான மூலதனம் அப்படின்றதுனால ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்சியில துபாய் ரொம்ப குறியா இருப்பாங்க. நம்ம அடுத்ததா பாக்க போறது இன்னோவேஷன். துபாய் எப்பயுமே ஏர்லி அடாப்டருங்க. நிறைய கம்பெனி அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணணும்னா துபாயில தான் போய் லான்ச் பண்ணுவாங்க. அதற்கு துபாயும் நிறைய விஷயங்கள்ல ஹெல்ப் பண்ணுங்க. இப்ப புது காரை லான்ச் பண்ணணுமா அவங்களுக்குன்ட்டு தனியான ரோட்ஸ் போட்டு கொடுக்கறது, ஒரு கிராண்டான ப்ராடக்ட்டை கிராண்டா லான்ச் பண்ணணுமா அதற்குன்ட்டு தேவையான ரிசோர்ஸ் உருவாக்கி கொடுக்கறது, இந்த மாதிரி என்னென்ன புது விஷயங்கள் வருதோ அதை முதல்ல நம்ம எடுத்து கூப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம எப்பயுமே லைம் லைட்ல இருப்போம். நம்ம லைம் லைட்ல இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது எல்லா நாடுகளும் நம்மள பாத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி பாத்துக்கிட்டே இருந்தா தான் அந்த ஈர்ப்பு தான் நமக்கு நம்மளுடைய வளத்தை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்றத துபாய் ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. ஆனா புதுசா எடுத்துட்டு வரணும்ன்றதுனால மட்டும் எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டு வந்துட மாட்டாங்க. தன்னுடைய நாட்டை பாதிக்காத விஷயங்கள் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு மட்டும்தான் துபாய்க்குள்ள எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்துட்டு வருவாங்க. அதே மாதிரி என்ன ஒரு புது டெக்னாலஜியா இருந்தாலும் அவங்க அந்த வேணுமா வேணாமான்னு எப்படி முடிவு பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இது மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா, மக்களுக்கு ஹெல்ப் பண்றதுனால அது நமக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு யோசிப்பாங்க. இப்ப போலீஸுக்கு பெட்டரான கார் கொடுத்தா அவங்களால கிரைம் பெட்டரா சால்வ் பண்ண முடியுமா? அப்ப அவங்களுக்கு நல்ல காரை கொடுங்க. அவங்களுக்கு பெட்டர் டெக்னாலஜி கொடுக்கறதுனால கிரைம் ரேட்டை குறைக்க முடியுமா? அப்ப அவங்களுக்கு பெட்டர் டெக்னாலஜியை கொடுங்க. மக்களுக்கு பெட்டர் டிரான்ஸ்போர்ட் கொடுக்கறதுனால அவங்க வேகமா உழைக்கிறதுனால நம்மளுடைய எக்கானமி இன்க்ரீஸ் ஆகுமா? அப்ப அவங்களுக்கு ஒரு மெட்ரோவை கொடுங்க, வேகமான சாலைகளை கொடுங்க. ட்ரேட் பெட்டரா நடக்கணும், அதாவது வர்த்தகம் நல்லா நடக்கணும் அப்படின்றதுக்கு நம்மளுடைய ரூல்ஸ்ல சில மாடிபிகேஷன் எடுத்துட்டு வரணுமா? உலகத்துல யார் பெஸ்டோ அவங்களை கூப்பிட்டு அந்த சிஸ்டம் மாத்த வைங்க. சோ இந்த மாதிரி தான் வந்து துபாய் இன்னோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசி செக்ஷனுக்கு வந்துருவோம், ஸ்ட்ராட்டஜி. துபாயோடைய ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன? முதல் ரொம்ப முக்கியமான விஷயம் ரைட் பார்ட்னர்ஷிப்ஸ். நம்ம யார் யார் கூட எல்லாம் சேர்ந்தா நம்ம நாட்டுக்கு நல்லது அப்படின்றத தீர்மானம் செய்து அது கம்பெனியா இருந்தாலும் சரி நாடுகளா இருந்தாலும் சரி சரியான கம்பெனிகளுடனும் சரியான நாடுகளுடனும் சரியான உறவுகளை உருவாக்கிக் கொள்வது, மேம்படுத்திக் கொள்வது, இது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்க. இது அவங்க எப்படி செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா துபாய்க்கு நம்ம பிசினஸ் பண்ண போயிட்டோம்னா நம்ம எந்த விதத்திலையும் யாராலையும் தடுக்கப்பட மாட்டோம் அப்படின்ற நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுக்கறாங்க. இப்போ தவறா சொல்ற நினைக்காதீங்க, இந்தியா மாதிரியான நாடுகள்ல என்ன ஒரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 5 வருடத்திற்கும் ஒரு ஆட்சி மாறும். நம்ம சிவாஜி படத்துல சொல்ற மாதிரி இது போன ஆட்சியில நிறைவேற்றினது, நம்ம ஆட்சியில எல்லாமே புதுசு, திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரியான பிரச்சனைகள் துபாயில கொஞ்சம் கூட கிடையாது. அவங்க நம்பர் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்மால் இஸ் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங். நம்ம சின்ன ஊர் தாங்க, ஆனா சின்னதா இருக்கிறதுனால நம்ம எஃபிஷியன்டா இருக்க முடியும். மக்களை அலைய விட வேணாம், நம்ம எல்லா விஷயத்திலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். எந்த ஒரு பிரச்சனைனாலையும் இமீடியட்டா நம்மளால அதை ரெக்டிஃபை பண்ண முடியும். அதனால ஸ்மால் இஸ் ஃபாஸ்ட் அப்படின்றத அவங்க நம்புறதுனால அவங்க சின்னதா இருக்கிறது தான் அவங்களுடைய பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்றதையும் அவங்க நம்புறாங்க. துபாயோட இன்னும் ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராட்டஜி மேக் இட் கிளிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன ஒரு விஷயத்த செஞ்சாலும் அது பெருசா செய்யுங்க, உலகமே பாக்குற மாதிரி செய்யுங்க, உலகமே வியக்கிற மாதிரி செய்யுங்க. இப்ப அவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்க இந்த ஆர்டிபிஷியல் ஐலாண்ட் அப்படின்ற விஷயத்த நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது செயற்கை தீவுகள்ங்க, புதுசு புதுசா செயற்கையான தீவுகள் அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மக்களுக்கு அந்த மாதிரி இடங்களுக்கு போறதுக்கு பிடிக்கும், அந்த மாதிரி இடத்துல இருக்கிறது பிடிக்கும் அப்படின்றதுனால. உலகத்துடைய ஒரே 7-star ஹோட்டல் இருக்கிற இடம் துபாய்.
உலகத்தோடைய கிட்டத்தட்ட பெரிய மால் இருக்கிற இடம் துபாய், துபாய் மால். துபாய் மால்குள்ள நம்ம போனோம்னா எங்க இருக்கோம்னு கூட தெரியாதுங்க. ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடுக்கு நம்ம வரணும் அப்படின்னு போன் பண்ணி கண்டுபிடிச்சுதான் வர வேண்டியிருக்கு. சோ எந்த விஷயத்தை செஞ்சாலும் பெருசா பண்ணணும், உலகமே பாக்குற மாதிரி செய்யணும். இதெல்லாம் ஏன் அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, துபாயோட எக்கானமி எது பேஸ் பண்ணிருக்கு, அவங்களுடைய ட்ரேட பேஸ் பண்ணிருக்கு, அடுத்தது அவங்களுடைய டூரிசம் பேஸ் பண்ணிருக்கு. சோ டூரிசமுக்கு நமக்கு மக்கள் வரணும்னா மக்கள் நம்மளுடைய நாட்டை பார்த்து வியக்கணும். அதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்களை செய்யறாங்க. அவங்களுடைய இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், இஃப் யூ வாண்ட் டு பி த பெஸ்ட் யூ நீட் த பெஸ்ட். நீங்க பெஸ்டா இருக்கணும்னா உங்களுக்கு பெஸ்டான பீப்புள் தேவை, உங்களுக்கு பெஸ்டான ரிசோர்ஸ் தேவை. சோ துபாயோட மிகப்பெரிய மால கன்ஸ்ட்ரக்ட் பண்ணமா, அதுக்கு உலகத்துல தலை சிறந்த ஆர்கிடெக்ட் யார் யார் அவங்களை கூப்பிடுங்க, அவங்களை வச்சு கட்ட சொல்லுங்க. நம்மளுடைய ஸ்டேட்ல இருக்கிற டிரான்ஸ்போர்டேஷன் துரிதமா இருக்கணுமா, அதை பிளான் பண்றதுல உலகத்திலேயே யார் பெஸ்ட் அவரை கூப்பிடுங்க, அவரை வேலை செய்ய சொல்லுங்க. இப்படி செய்யும்போது இதுக்கு செலவுலாம் அதிகமாகுமே அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அதுதான் துபாயோட இன்னொரு ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு பணம் வேணும்னா நீங்க பணம் செலவு பண்ணுங்க, நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், எனக்கு மட்டும் எல்லா சொத்தும் வேணும், சொத்து வந்துச்சுன்னா அப்படியே நின்றுடும் அப்படின்னு நம்ப கூடாது. எப்பயுமே நம்ம வளரணும்னா நம்ம செலவு பண்ணணும் அப்படின்றத நம்பணும். செலவு செய்யும்பொழுது அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்டா பாக்கணும், ஒரு செலவா பார்க்க கூடாது. செலவா பார்த்தோம்னா என்ன தவறு செய்வோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எது சீப்பஸ்ட் பார்ப்போம். இன்வெஸ்ட்மெண்டா பார்த்தோம்னா எதுல நல்ல ரிட்டர்ன் இருக்குன்னு பார்ப்போம். ரிட்டர்ன்னா என்ன, இதை போட்டா எதுல நமக்கு அதிகமா காசு திரும்ப வரும் அப்படின்னு பார்ப்போம். சோ அவங்க செலவா பார்க்க மாட்டாங்க, இன்வெஸ்ட்மெண்டா பார்ப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்டா பாக்கிறதுனால அவங்க பெஸ்ட தேர்ந்தெடுப்பாங்களே தவிர சீப்பஸ்ட தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனைங்க. டெண்டர் விடும்பொழுது யார் வந்து பெஸ்ட் கோட் கொடுக்கறாங்க அப்படின்னு பாப்பாங்க, பெஸ்ட் குவாலிட்டியை யார் கொடுக்கறாங்கன்னு பார்க்க மாட்டாங்க. கடைசியா ரொம்ப முக்கியமான விஷயம் துபாயோட ஸ்ட்ராட்டஜியில என்ன அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு நாடுகளும் என்னென்ன கொடுக்கறாங்கன்னு பாப்பாங்க. அவங்க கொடுக்கறதெல்லாம் கூட என்னால எதுல பெஸ்டா கொடுக்க முடியும் பாப்பாங்க. அந்த பெஸ்டா கொடுக்கற விஷயத்த மட்டும் பர்ஃபெக்டா கொடுப்பாங்க. அதனால வர மக்களும் வர நாடுகளும் வர கம்பெனிஸும் இந்த ஆஃபரோட பெட்டர் ஆஃபர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அப்படின்ட்டு துபாய் கூட சைன் அப் பண்ணுவாங்க. இதுல தாங்க துபாய் ஜெயிக்குது. சோ இந்த கேஸ் ஸ்டடியில நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கம்பெனியோ நம்மளுடைய நாடோ எல்லா விஷயத்திலயும் சிங்கிள் இருக்கணுங்க. நம்மளுடைய மைண்ட் செட் என்னவா இருக்கோ, நம்ம மைண்ட் செட் நம்ம சால்வ் பண்ண வேண்டிய ப்ராப்ளமுக்கு இணங்கி இருக்கணும். அதற்கு தேவையான விஷயங்களை நம்ம இன்னோவேட் பண்ணணும், புதுமையை புகுத்தணும். அடுத்தது இந்த விஷயங்களை நம்ம சாதிக்கணும்னா அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி தேவையோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி அதை செஞ்சா மட்டுமே தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ஒண்ணுமே இல்லாம இருந்த இந்த மணல் நகரம் இவ்வளவு பெரிய ஒரு ட்ரேட் ஜோனா மாறினதுக்கான காரணம் இதுதாங்க. துபாயை பார்க்கும் பொழுதும் நான் நினைச்சு பார்க்கும் பொழுதும் எனக்கு வியப்ப கூட்டுறதும் இந்த ஒரு விஷயம் தாங்க. நீங்க துபாய்க்கு இன்கேஸ் போனீங்கன்னா கண்டிப்பா அவங்களுடைய மியூசியம்க்கு போங்க. அந்த மியூசியம்குள்ளதான் அவங்க எப்படி இருந்தாங்க, இன்னைக்கு எப்படி மாறினாங்க அப்படின்றதுக்கான விஷயங்களை நீங்க பார்க்க முடியும். அதை நீங்க பார்க்கும்போது நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருந்தீங்கன்னா உங்க கண் கலங்கறத கண்டிப்பா உங்களால தவிர்க்க முடியாது. ஏன்னா துபாய் அப்படின்றது அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு